ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைசன் அப்படியே ஸோ இந்த வீடியோவில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு அப்படியே தான் பார்க்க போகிறோம். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் இப்போ சென்னையில் பண்ணிட்டு வந்துறாங்க. இந்த மாதம் எண்டு வரைக்குமே இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் சென்னையில் இருக்கிறது போகுது. சென்னையில் இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய லொக்கேஷன் டீம் பிளான் பண்ணிச்சிருக்காங்க. பட் எந்த ஒரு லொக்கேஷனில் அடுத்த டீம் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கரெக்டான அப்டேட் நம்மளுக்கு கிடைக்கும் செய்யலை. ஸோ அப்டேட் கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நேற்றுக்கு நீங்கள் நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்க்கவும் இருப்பீங்க, விஜய் சார் வந்து ஃபேன்ஸுக்கெல்லாம் கை காட்டுற மாதிரி. ஸோ நேற்றுக்கு விஜய் சார் ஷூட்டிங்ஸ் பட்டு வந்து வெளில வந்ததுக்கப்புறமா ஃபேன்ஸ் எல்லாம் மீட்டு பண்ணியிருப்பாரு. ஃபேன்ஸ்லாம் அதனால அவங்களெல்லாம் மீட் வந்து பண்ணியிருப்பாரு. இன்றைக்குமே அதே மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் மீட் வந்து பண்ணியிருக்காரு. பட் என்ன ஹைலைட்னா ஃபேன்ஸ் கூட சேர்ந்து செல்ஃபி வந்து எடுத்திருக்காரு. நம்ம தளபதி விஜயோட செல்ஃபி எப்பவுமே நம்ம தளபதி விஜய் ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ இந்த வாட்டியுமே அதேமே ஒரு ஸ்பெஷலான ஒரு செல்ஃபி பிக் கிடைக்கும் இருக்கு. விஜய் சார் ஃபுல் கிளீன் ஷேவில் இருக்கும் சார். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான எங்கர் தளபதிக்கான லுக் அண்ட் தான் ஃபுல் கிளீன் ஷேவில் விஜய் சார் இப்போ இருக்கும் சார். அந்த ஒரு எங்கர் தளபதிக்கான போர்ஷன் தான் இப்போ ஷூட் வந்து பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு எங்கர் தளபதியை பொறுத்த வரைக்கும் டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஒரு எங்கர் தளபதிக்கு தாடி மீசையெல்லாம் ஒட்டு தாடி அண்ட் மீசை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே இப்போ கன்ஃபார்ம் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் இந்த ரெண்டு போஸ்டுமே பார்த்துட்டு நிறைய பேர் அந்த எங்கர் தளபதி லுக் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. நிறைய விஜய் சார் ஃபேன்ஸே என்ன நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. கண்டிப்பாக படத்தில் இந்த லுக் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். எல்லாருமே நினைக்கலாம் கண்டிப்பாக அப்பா தளபதிக்கான லுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐ மீன் அப்பா தளபதிக்கான கேரக்டராக ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா எங்கர் தளபதி கண்டிப்பாக படத்தில் ஸ்கோர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லவும் செய்வேன். கண்டிப்பாக படத்தை ரொம்ப சூப்பராக பண்ணவும் செய்வாங்க. சிஜி விஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம். இந்த ஒரு படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் June 13 ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும்ஸ் இருக்கு. பட் அது ரொம்ப சீக்கிரம் தான், இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்கே மார்ச் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு படம் June 13 ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற டவுட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய சினிமா அப்படின்னு மிஷனுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது பெல் ஐக்கான் அனுப்பிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் லைக் கொடுத்துருங்க. என்னென்னு சீக்கிரம் பாய்.